ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேட் நெஸ்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஆஸ் அ நம்ம டிசைன் இன்ஜினியர் ஆகணுன்ற வந்துட்டு அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு வந்து மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிசைனில் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஒரு நம்ம சாஃப்ட்வேர் நாலேஜ் வச்சுக்கணும் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து டிசைனிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங், அண்ட் தென் மிஷின் ட்ராயிங், அண்ட் தென் மெக்கானிக்கல் அது எப்படி ஒர்க்காக இருந்து இப்போ நம்ம எந்த ஒரு பார்ட் டிசைன் பண்ணுறோம்னாக்கா அந்த பார்ட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணி எந்த பண்ணி எந்த மாதிரி சிஸ்டமில் டிசைன் பண்ணும், அந்த டாலரன்ஸில் எப்படி இருக்கணும், அந்த மிஷினில் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆகுமா, பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இது வந்துட்டு அந்த ஹீட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அந்த அதர்து சைட் அதர்து எல்லாம் ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக சர்ஃபேஸ் மாடல் பண்ணுறது, அந்த ஷீட் மெட்டல் டிசைன் எல்லாம் எந்த செக்டர் எடுத்துக்கினாலும் கூட நம்மளுக்கு அதர்து கம்ப்ளீட் நாலேஜ் நம்மள்கிட்ட இருக்கும். அது எப்படி மேக்னிஃபேக்சர் பண்ணுறாங்க, அது டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஷீட் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த டயக்ராம் வந்து இப்போ நம்ம ட்ராப் பண்ணுறதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து அது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அந்த ஸ்டாண்டர்ட் டைட்டல் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டைட்டல் பாக்ஸ் எந்த வியூவில் கொடுக்குறது, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்னென்ன ட்ராயிங் இது வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து தியரிட்டிக்கலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். நான் டிசைன் இன்ஜினியர் ஆகணுன்றவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த மூணு டெஸ்ட் புக் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தினாக்கா இன்ஜினியரிங் டிராயிங்ன்றது வந்துட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் டிராயிங், ஓகே, அண்ட் தென் மெக்கானிக்கல் டிராயிங், அண்ட் தென் மிஷின் டிராயிங், ஓகேங்களா. இந்த மூணு டெஸ்ட் புக்கை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம எதாவது டிசைன் பண்றோம்னாக்கா அந்த ப்ராடக்ட் இதை வந்துட்டு எப்படி நம்ம டிசைன் பண்ணி இந்த மூணு செக்டர்ஸ் நம்ம பேசிக் நாலேஜானா இந்தியா இருக்கணும். அது டிசைன் இன்ஜினியர் ஆகணுன்றவங்களுக்கு அது வந்து எப்படி பண்ணு என்னன்றதை வந்து தான் நான் தியரிட்டிக்கலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டெஸ்ட் புக்கை இந்த சீரீஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த டெஸ்ட் புக் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங், மெக்கானிக்கல் டிராயிங், அண்ட் தென் மிஷின் டிராயிங், இந்த மூணு வந்து நமக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் என்ன ஒன்று நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னா அந்த ப்ராடக்ட் எப்படி மேக்னிஃபேக்சர் பண்ண போகிறோங்கோ, அந்த மேக்னிஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அது எப்படி அக்கர் பண்ணும், அண்ட் தென் அதை வந்து எப்படி செக்டர்ஸ் நம்ம கொடுக்கணும், இப்போ பிளாஸ்டிக் மோல்டு எதாவது கிரியேட் பண்ணுறதுனாக்கா அது எப்படி பண்ணணும், சர்ஃபேஸ் எதாவது பண்ணுறதுனாக்கா எப்படி கொடுக்கணும், ஷீட் மெட்டல் டிசைன் பண்ணுறதுனாக்கா ஷீட் மெட்டல் எப்படி நம்ம பெண்ட், அதன் திக்னஸ் எப்படி இருக்கணும், அந்த அதிர்து டைட்டல் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த ஹேண்டல் பாக்ஸ் வந்து லெட்டர் சைஸ் எப்படி கொடுக்குறது, டிராயிங் திக்னஸ், ஹிடன் லைன்ஸ் எப்படி கொடுக்கணும், ப்ரொஜெக்ஷன் எப்படி கொடுக்கணும்ன்றது எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் புக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்ம வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் படிக்கவா, இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா வந்து நார்மலாக படிக்காமல் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த செக்டர்ஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து மெயின் வந்து இப்போ இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு நம்மளுக்கு கான்செப்ட் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது நம்ம டிப்ளமோ ஆகட்டும் இதில் இருக்க பி ஆகட்டும் நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்னக்கா, இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்னா ஹிடன் லைன்ஸ் என்ன, ஸ்கேல் எப்படி கொடுக்கணும், அண்ட் தென் எப்படி எப்படி ஈச் அண்ட் எவ்ரி திங், ஓகே பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங். இதில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஆத்தர் வந்துட்டு நம்மளுக்கு இது நம்ம ஆத்தர் வந்துட்டு கே வெங்கட் ரெட்டி சார், அவங்க தான் நம்மளுக்கு இந்த பப்ளிஷர் வந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன சாப்டரில் பார்க்க போகிறோம்னாக்கா டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சசரிஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சசரிஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், லெட்டரிங் லெஃப்ட் டிமென்ஷன், அதாவது இப்போ நம்ம டிராயிங் யூஸ் பண்ணிட்ட உடனே அந்த லெட்டர் கொடுக்குறது தெரியுமா, அந்த இப்போ வந்துட்டு நம்ம டைட்டல் பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த டைட்டல் பாக்ஸில் வந்துட்டு லெட்டர் சைஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த ஷீட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், டைட்டல் பாக்ஸஸ் எவ்வளோ சைஸ் இருக்கணும், A4 A3 ஸ்கேல் சைஸ் அளவு எவ்வளோ இருக்கணும், அந்த ஜோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்படி எந்த மாதிரி சர்க்கிள்ஸ்க்கு எந்த மாதிரி நம்ம வந்து டைமென்ஷன் கொடுக்கணும், லைனுக்கு எப்படி கொடுக்கணும், இப்போ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கீ ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிளில் வந்துட்டு இப்போ நம்ம தான் நார்மலாக ஆர்த்தோகிராஃபிக்ஸ் ப்ரொஜெக்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் என்னது, அப்போ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஏன் கொடுக்கல, பாயிண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது என்னக்கா எந்த வியூவில் நம்ம கொடுக்கணும், அது எந்த டைமென்ஷனில் நம்ம கொடுக்கணுமா இருக்குது, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் இப்படி இருக்குது, அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. ஆஸ் எ டிசைன் இன்ஜினியராக நான் பண்ணுறேன்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த ஜாப் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுனாக்கா இந்த டெக்ஸ்ட் புக்கு மூணு டெக்ஸ்ட் புக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜாக வச்சுருக்கணும். ப்ரொஜெக்ஷன் எந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சாப்டரில் நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் கேட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து ஒர்க் ஷீட் அண்ட் தென் ஆன்சர் மாடல் கொஸ்டின் பேப்பராக இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம், ஓகே. இது வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை பார்க்க போகிறது வந்து மிஷின் ட்ராயிங், அதாவது மெக்கானிக்கல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெக்கானிக்கல் ட்ராயிங். இப்போ நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு பார்ட் பண்ணுறோம்னு நினச்சிக்கோ, அந்த பார்ட்டை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அன்றதை வந்துட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, ட்ராயிங் எப்படி ரீட் பண்ணுறது, அதாவது இப்போ உங்களுக்கு என்ன வந்துட்டு இப்போது யாரோத்தர் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் எதாவது ஒரு டிசைன் பண்ணுவோம்னா எக்யூப்மெண்ட்ஸ் ஹைட்ராலிக் மிஷின் இப்போ நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க, ஆட்டோமேட்டிக் பைப் கட்டிங் மிஷின் டிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் பைப் கட்டிங் மிஷினை வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க, எந்த மெத்தடில் டிசைன் பண்ண போகிறீங்கன்றதை வந்துட்டு ஆல்ரெடி யாரா ஒருத்தர் டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ரீடிங்ஸ்ன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த டிசைனை வந்து நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறது, அந்த எப்படி கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் நம்ம எப்படி டெக்னிக்கலாக கொடுக்குறது, நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து ஆட்டோகேட்ல எப்படி பண்ணுவோம்னாக்கா சும்மா டைமென்ஷனில் வந்து லீனியர் பேரலர் அன்ற மாதிரி கொடுத்துருப்போம், அந்த மாதிரி கொடுக்காம வந்து எப்படி இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி
பண்றது, இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் எல்லாம் டயக்ராம் ரீட் பண்றது, ப்ராடக்ட் இதுன்றதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்க போறோம். இதுதான் மிஷின் டிராயிங்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். அதே அசம்பிளிஸ் எல்லாம் எப்படி பண்றது, அது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றது, ஓகே அதை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மிஷின் டயக்ராம்னாக்க வந்து இப்போ நம்ம பண்ண போற ப்ராடக்ட் இது வந்து அது மிஷின்ல எப்படி ஆக்சஸ் பண்றதுன்றதான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதுல வந்து நம்மளுக்கு 474 பேஜஸ் இருக்கு. பட் இந்த பேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு அவ்வளவு நம்மளுக்கு கேதர் பண்ணுது. இதுல வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக் லாங்குவேஜ் என்னது, ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்றது, அசம்பிள் டிராயிங் எப்படி ரீட் பண்றது, ஷீட் சைஸ் என்ன இருக்கணும், அந்த ஃபுல் பேசிக் ஸ்டார்ட் கம்ப்ளீட்ல பேசிக்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க இந்த டயக்ராம். இந்த டெக்ஸ்ட் புக் லிங்க் தான் வந்து நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவரை நான் வந்து சீரியஸ்ல வந்து பார்த்துக்கோங்க, பிரிஃப்ல பண்றேனாக்கா பண்ணலாம். இல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எது மெயின் வேணுமா இருக்கோ அதை எடுத்து அந்த ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து அது எப்படி சாஃப்ட்வேர் டிசைன் எப்படி டிசைன் பண்றது, அந்த சாஃப்ட்வேர்ல ரீடிங்ஸ் எப்படி பண்றது, அதனால அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நம்மளுக்கு பைப் ஜாயிண்ட் புள்ளிங் ரிவர்ஸ் ஜாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒன்னா நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். இதுல இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுனாக்கா ஆஸ் எ டிசைன் இன்ஜினியர் நம்மளுக்கு வந்துட்டு இதுல பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒன் த்ரூ நம்ம வந்து இது க்ரோத் த்ரூ பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சீரீஸ்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்துட்டு இன்ஜினியரிங் டிராயிங். இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஃபுல் பேசிக் கான்செப்ட் எடுத்துக்கின்னு அந்த பேசிக் கான்செப்ட்லேருந்து லைக் ப்ரெசன்டேஷன்ஸ் மாதிரி நான் பண்ண போகிறேன். எப்படி ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்க போகிறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்னா என்ன, எப்படி இன்ட்ரொடக்ஷன், ஆஸ் எ நம்ம வந்து காலேஜில் படிச்சிருந்த வேறு மாதிரி இருக்கும், இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்டர்ட் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இப்போ நம்ம இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் எது மெயின் வேணுமா இருக்கிறது அது டிசைன், அந்த இது எல்லாமே மெயின் வேணுமா இருக்கிறது. பட் இதில் வந்து உங்களுக்கு புரியற மாதிரி இன்னும் எளிதாக நான் வந்து உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன். இந்த சீரீஸில் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதுல வந்து இதுல நம்மளுக்கு வந்து 376 பேஜ் இருக்குது. இது 376 பேஜ் இல்ல இல்ல நம்மளுக்கு வந்து அவ்வளவு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா? இது வேணுமா இருக்கு உங்களுக்கு வந்து கேட்டு உங்களுக்கு இது வேணுமா இருந்துச்சுன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே ரோட் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல
அதை வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளாட் எப்படி பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆட்டோகேட் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் உங்களுக்கு வரும், நம்மளுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் வரட்டும், ஆட்டோகேட், கேட்டியா, க்ரியோ, என்எக்ஸ், சாலிட் ஒர்க், சாலிட் எஜ், என்எக்ஸ் கேடு, எந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்தாலும், பட் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் ஒன்று தான், டூல்ஸ் மட்டும்தான் வேறு வேறு, அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா பேசிக் இன்ஜினியர் ட்ராயிங்கில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கலாம், ஓகேங்களா? அது எப்படி யூஸ் பண்ணி என்ன இருக்கிறது, என்ன ஹேக்ஸர் யூஸ் பண்ணுவோன்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டிசைன் இன்ஜினியர் என்ன ரோல் எப்படி இருக்குது, அப்புறம் டிசைன் இன்ஜினியருக்கு வந்துட்டு என்ன போஸ்ட் இருக்குது அதுன்றதெல்லாம் மெயின் வேணும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாமே வந்து நம்ம கேட் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேட் லிஸ்ட் நம்ம வந்து பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆட்டோகேட், கேட்டியா, க்ரியோ, என்எக்ஸ் கேடுன்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே சாஃப்ட்வேர் நாலேஜ் எதாவது வேணுமா இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம், ஓகே? இன்றைக்கி வந்து நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம், நாளைக்கு வந்து நம்ம இதை வந்து சாப்டர் ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே? அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி கேட் நெஸ்ட் ஆர்ஆர்நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த ஆட்டோகேட் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு மேலே கார்டில் கொடுத்துருக்குறேன், வேணுன்ற வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகே? தேங்க்யூ, பாய்.